நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது தமிழக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா சொல்லணும் ஏன்னா மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு பிரிவில் இருந்த சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட தமிழ் கல்வெட்டுகளோட படிகள் தமிழகத்துக்கு திரும்ப கிடைக்குமா அந்த படிகளில் இருக்கக்கூடிய செய்திகள் பதிப்பிக்கப்படுமா அந்த கல்வெட்டு படிகள் சரியாக பாதுகாக்கப்படுமா அப்படின்லாம் தமிழக மக்கள் மனதில் இருந்த சந்தேகங்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதில் அப்படிங்கிறது ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்திய தொல்லியல் துறை கொடுத்த ஒரு பதில் மூலமாக ஒரு தெளிவு பெற்றிருக்கு அந்த பதிலில் இந்திய தொல்லியல் துறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த அறிவிப்பு அந்த நாளில் இருந்து முன்பு துணை கல்வெட்டு கண்காணிப்பாளர் அலுவலகம் தென் சரகம் அப்படின்னு இருந்த அலுவலகம் அன்று முதல் துணை கல்வெட்டு கண்காணிப்பாளர் அலுவலகம் தமிழ் கல்வெட்டுகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னும் மைசூரில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு பிரதிகள் எல்லாம் இந்த புதிய அலுவலகத்துக்கு மாற்றப்படும் அப்படின்னும் இந்திய தொல்லியல் துறை அமைப்பு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி தெரிவிச்சிருந்தாங்க கடந்த ஆண்டில் உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருபாகரன் அவர்களோட அமர்வு வந்து மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு பிரதிகள் எல்லாமே வந்து தமிழகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த கல்வெட்டு பிரதிகளை வந்து திராவிட கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லாதீங்க அது தமிழ் கல்வெட்டுகள் அப்போ அது தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அந்த தீர்ப்பினுடைய தொடர்ச்சியாக மிக முக்கியமான அந்த நகர்வுங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த நகர்வுக்காக நம்ம மகிழ்ச்சி அடைகிற அதே நேரம் இந்த பிரச்சனை எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனிக்கணும் ஏன்னா அது கவனித்தா தான் இரண்டாம் முறையாக இந்த பிரச்சனை வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும் அதற்கு அடுத்ததாக இந்த உத்தரவினுடைய அடுத்த கட்டம் என்ன இப்போ வந்து கல்வெட்டு பிரதிகள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படி கொண்டு வரப்படும் கொண்டு வந்த பின்னாடி வந்து அதற்கு பிறகு நம்ம வந்து சந்திக்க போகிற பிரச்சனைகள் அல்லது சவால்கள் என்ன எல்லாத்த பற்றியுமே அதாவது நடந்தது என்ன நடக்க போகிறது என்ன அப்படிங்கிற எல்லாத்த பற்றியுமே இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் வந்து இந்த காணொலியில இருக்கு அதனால இதிலோட எந்த பகுதியுமே தவற விடாம முழுமையா பாருங்க இந்தியாவுல ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் கல்வெட்டுகளை ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கல்வெட்டுகளை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு தனியான அமைப்பு இல்லை இதனால் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது ஆண்டில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது ஏஎஸ்ஐ அப்படிங்கிற பேரில் இந்திய தொல்லியல் துறை அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னாடி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டில் தான் ஏஎஸ்ஐயில் கல்வெட்டு பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு சேர்க்கப்படுது இந்த கல்வெட்டு பிரிவின் கீழே ஜெர்மானியரான ஹூல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கல்வெட்டுகளை படிக்கிறதுக்காக நியமிக்கப்படுறாரு இந்த ஹூல்ஸ் அவர்கள் தான் முதன்முறையாக தஞ்சாவூரில் இருந்த கல்வெட்டுகளை படித்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கட்டினது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற அரசர் தான் அந்த கோயில் வந்து காடுவெட்டி சோழன் அப்படிங்கிற கட்டப்படல கட்டப்படலை உண்மையான வரலாறு அந்த கல்வெட்டுகளில் இருக்குது அப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு சொன்னார் இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் இந்த கல்வெட்டு பிரிவு அப்படிங்கிறது முதன் முதலாக தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்க்க போனா அது வந்து பெங்களூர்ல தான் தொடங்கப்பட்டது அதற்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டு அடுத்த ஆண்டே வந்து அந்த கல்வெட்டு பிரிவு அலுவலகம் அப்படிங்கிறது சென்னைக்கு மாற்றப்பட்டது தொல்லியல் துறையோட கல்வெட்டு பிரிவு சென்னையில இயங்குறதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது அது என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கல்வெட்டை வந்து பிரதி எப்படி எடுக்கிறாங்கன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து இன்னொரு காகிதத்தை அப்படியே ஒட்டி அது மேலேயே வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அந்த அழுத்தத்தின் மூலமாக அந்த காகிதம் வந்து கல்வெட்டு மேலே அப்படியே பதியும் பின்னாடி அந்த காகிதத்தை நம்ம உரிச்சு எடுக்கிறப்போ அந்த கல்வெட்டு வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த காகிதமும் மாறிடும் அந்த கல்வெட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்குது எங்கே கோடுகள் இருக்குது அந்த கல்வெட்டோட அமைப்பு என்ன எல்லாத்தையும் நம்ம அந்த காகிதத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்படியாக எடுக்கப்படக்கூடிய அந்த பிரதியை மைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எஸ்டம்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஸ்டம்பேஜ் எடுக்க பயன்படுத்தக்கூடிய அந்த காகிதம் இருக்குது இல்லைங்களா அந்த காகிதத்தினுடைய சராசரியான ஆயுட்காலம்ங்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் ஓரளவுக்கு நல்ல மிதமான வெப்பநிலையில் அந்த காகிதத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலே கூட இருக்கும் ஆனால் அதிக வெப்பநிலையில் வந்து அந்த காகிதத்தை வச்சிருக்கப்போ அந்த காகிதத்தினுடைய வாழ்நாள் இன்னும் குறையவும் கூடும் அதனால் சென்னையில் வந்து அதிக வெப்பநிலை இருந்ததால் சென்னையிலேயே கல்வெட்டு பிரிவு வந்து நம்ம ரொம்ப நாளும் வச்சிருக்க முடியாது வச்சிருந்தா இந்த மைப்படிகள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்ச ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டுல சென்னையில இருந்த அந்த கல்வெட்டுகள் பிரிவு அலுவலகத்தை ஊட்டிக்கு மாத்தனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு வரைக்கும் இந்த கல்வெட்டு பிரிவு அலுவலகம் அப்படிங்கிறது ஊட்டியில தான் செயல்பட்டது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டில் இந்திய அரசாங்கம் இந்த கல்வெட்டு பிரிவு அலுவலகத்தை மைசூருக்கு மாத்தினாங்க ஆனா இப்படி மாத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எந்த காரணத்தையும் அவங்க சொல்லலை அந்த கல்வெட்டு பிரிவுல வேலை பார்த்த சில நபர்களினுடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்காக ஒரு பிரிவே வந்து மைசூருக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இப்படி மாற்றப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ படிக்கப்பட்ட ஒட்டுமொத்த கல்வெட்டுகளில் சுமார் இருபதாயிரம் கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகளாக இருந்தது மற்ற கல்வெட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா கன்னட கல்வெட்டுகள் வந்து பத்தாயிரத்தி அறநூறு கல்வெட்டுகளும் சமஸ்கிருத கல்வெட்டுகள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கல்வெட்டுகளும் தெலுங்கு கல்வெட்டுகள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு கல்வெட்டுகளும் தான் இருந்தது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டில் பதிப்பிக்கப்பட்ட ஜேர்னல் ஆஃப் த எஃபிக்ராபிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த தகவலை வந்து தொல்லியல் துறையை கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்தில் அப்போ இருந்த கல்வெட்டுகளில் அதிகமாக படிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிறது தமிழக கல்வெட்டுகள் தான் மைசூரில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கன்னட மொழி கல்வெட்டுகள் வந்து அதிகமாக இல்லை இருந்தாலும் கூட எந்த காரணமும் சொல்லாமல் கல்வெட்டுகள் அதிகமாக இருந்த மாநிலத்தில் இருந்து கல்வெட்டுகள் குறைவாக இருந்த மாநிலத்துக்கு அந்த கல்வெட்டு பிரிவு அப்படிங்கிறது மாற்றப்பட்டது இதை தமிழ் ஆர்வலர்கள் அப்பயே வந்து கடுமையாக கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் இதை யாரும் கேள்வியே கேட்கல இந்த இடத்துல தான் பிரச்சனை முதல் முதலாக ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஆண்டில் இந்திய கல்வெட்டுகள் பிரிவு அப்படிங்கிறது மைசூருக்கு மாற்றப்பட்ட பின்னாடி தமிழ் கல்வெட்டுகளினுடைய ஆய்வில் ஒரு மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டது ஏன்னால் தமிழ் கல்வெட்டுகளை வந்து பிரதி எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் என்ன கல்வெட்டுகளை பிரதி எடுத்தாங்கிற விவரங்களையோ அல்லது ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்டு நூலாக பதிப்பிக்கப்படாமல் இருந்த கல்வெட்டுகளையோ அவங்க வந்து வெளியிலேயே விடலை அதனால் இந்த கல்வெட்டு பிரிவு அலுவலகங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னு யாருக்குமே தெரியலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டுல தான் முதன் முதலாக வந்து தமிழக கல்வெட்டுகள் மேல வெளிச்சம் பாய ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு வரைக்கும் தான் இந்திய தொழில்துறையினுடைய கல்வெட்டு பிரிவில் இருந்து தமிழ் கல்வெட்டுகள் பார்த்தினா நூல்கள்லாம் வெளில வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் ஆரம்பிச்சு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு எந்த ஒரு உருப்படியான ஒரு புத்தகமோ அல்லது ஒரு செய்தியோ இந்த கல்வெட்டு பிரிவுல இருந்து வெளியே வரல இதனால ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு வாக்குல வந்து இந்த கல்வெட்டு பிரிவுங்கிறது என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு நூறு ஆண்டுகளாக ஒரு கல்வெட்டையும் பதிப்பிக்காம இருக்கிறதுக்கு எதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு கல்வெட்டு பிரிவு அப்படின்னு வச்சிருக்காங்க என்னதான் கல்வெட்டு பிரிவோட நிலைமை அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ இந்தியாவில் கிடைச்ச சுமார் ஒரு லட்சம் கல்வெட்டு படிகளில் அறுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட படிகள் வந்து தமிழ் கல்வெட்டுகள் தான் அப்படிங்கிற செய்தி கிடைக்குது தமிழ் கல்வெட்டுகள் அறுபத்தைந்தாயிரங்கிற எண்ணுக்கு மேலே இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சாலும் அந்த கல்வெட்டுகள்லாம் என்னென்ன அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன அந்த செய்திகள் ஏன் வந்து வெளியிலேயே வரல அப்படிங்கிற மாதிரியான எந்த கேள்விக்குமே பதில் தெரியல இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகம் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப காலகட்டமாக நம்ம வந்து கன்னடர்கள் வந்து நம்முடைய திராவிட சகோதரர்கள் அவங்க வந்து நம்முடைய உறவினர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த மாய பிம்பம் வந்து அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான சாந்தினி பி அம்மையார் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான கட்டுரை எழுதுறாங்க அந்த கட்டுரையில என்ன வந்து தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரியும் போச்சு கல்வெட்டும் போச்சு அப்படிங்கிறதா அந்த கட்டுரையோட தலைப்பு அந்த கல்வெட்டில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு பிரிவுல அவங்க வந்து தமிழ் கல்வெட்டுகளை பதிப்பிக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மைசூரில் இருந்த தமிழ் கல்வெட்டு பிரதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த கல்வெட்டு பிரதிகளை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் தேவையோ அந்த நடவடிக்கைகள் கூட முறையாக எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டில் வந்து முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு மைசூர்லேருந்து எதாவது மறுப்பு வருமா அப்படின்னு பார்க்க போனால் மைசூரில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள் பிரிவும் கூட நாங்கள் வந்து இத்தனை கல்வெட்டுகள் தான் வச்சிருக்கோம் அப்படின்னோ இந்த காரணத்தினால கல்வெட்டுகளை வந்து பதிப்பிக்கலை அப்படின்னா எதையுமே சொல்லலை ஒரு கள்ள மௌனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மௌனத்தோடு தான் இருந்தாங்க யாராவது உங்ககிட்டக்கு வந்து உங்ககிட்ட எவ்வளவு தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட அதெல்லாம் தெரிலங்க எவ்வளவு கல்வெட்டு இருக்குன்னு தெரில அதில் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு தெரில எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரில அப்படின்னு ரொம்ப மேம்போக்கான ரொம்ப திமிரடியான பதில்கள் மட்டும்தான் மைசூர்ல இருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆய்வாளர்களும் மொழி ஆய்வாளர்களும் வந்து கொஞ்சம் வாயை தொடர்ந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டில் மைசூரில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு அலுவலகங்கிறது மாற்றப்பட்டது அந்த மாற்றத்தின் போதும் நிறைய தமிழ் கல்வெட்டு பிரதிகள் வந்து சேதமடைந்ததாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது இந்த குற்றச்சாட்டு வர்றப்போ இன்னும் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உருவாச்சு தமிழகத்தில் இந்த கல்வெட்டுகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற குரல்கள் ரொம்ப வலிமையாக ஒழிக்க தொடங்கின ஆண்டு அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டை சொல்லலாம் இது தொடர்பாக நம்ம வந்து வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஒரு நேர்மையான நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம வந்து யாருமே பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா கல்வெட்டுகளும் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க முதன் முதலாக இந்த விஷயத்தில் வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த வழக்கில் வந்து யார் வந்து ஆஜராகிறது அப்படின்னு பார்க்குறப்போ மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து எந்த கட்டணமும் வாங்காம இந்த வழக்கில் ஆஜரானார் அவர் வந்து பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டுல ராஜ்யசபா எம்பி ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது வந்து ஒரு தனி கதை இப்படியாக கோர்ட்டுக்கு போறது அப்படின்னு முடிவு பண்ணி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டுல தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம சன்னா மற்றும் மணிமாறன் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் மனுதாரர்களாக இருந்தாங்க பின்னாடி இந்த வழக்கை பின்தொடர்ந்து இன்னொரு வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் தாக்கல் செய்யப்படுது அந்த வழக்கு வந்து இளஞ்செழியன் அப்படிங்கிறவர் வந்து தாக்கல் செய்கிறாரு அந்த இளஞ்செழியன் அவர்களோட சார்பாக மூத்த வழக்கறிஞராக இருந்த சித்தார்த்த விஷ்ணு அப்படிங்கிறவர் ஆஜராகிறார் இப்படியாக அடுத்தடுத்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுறதுனால நீதித்துறையோட கவனமும் அரசோட கவனமும் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களோட கவனமும் வந்து இந்த கல்வெட்டு விவகாரத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது இதனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சாங்க அந்த உத்தரவுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மைசூர் கல்வெட்டியல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகளோட நிலையை வந்து ஆய்வு பண்ணி அது சம்பந்தமாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னும் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கான குழுவில் கல்வெட்டு ஆய்வாளர்களான ராஜவேல் அவர்கள் பத்மாவதி அம்மையார் அவர்கள் மார்க்சிய காந்தி அம்மையார் அவர்கள் சாந்தலிங்கம் அவர்கள் மற்றும் தமிழக தொல்லியல் அலுவலர் ஒருத்தர் கொண்ட ஒரு ஐந்து பேர் குழுவாக அந்த குழு அமைக்கப்படணும் அப்படின்னும் அந்த நீதிமன்ற உத்தரவில் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஐந்து பேர் குழு வந்து மைசூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்வையிட்டு அந்த கல்வெட்டுகள் இப்ப என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையும் வந்து அவங்க கொடுத்தாங்க அந்த அறிக்கையை வந்து அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போச்சு இந்த வழக்குல வந்து வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் பண்ண ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு பக்கம் கொண்ட ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்தாரு அந்த அறிக்கையில தான் வந்து எப்படியெல்லாம் தமிழ் கல்வெட்டுகள் வந்து பாராமுகமாக வந்து வைக்கப்பட்டிருக்கு தமிழ் கல்வெட்டுகள் எந்த அளவுக்கு வந்து அழிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு இந்திய தொழில்துறையினுடைய கல்வெட்டு பிரிவு அப்படிங்கிறது ஒரு மோசமான செயல்முறையில் இருக்குன்றதெல்லாம் அவங்க வந்து விளக்கியிருந்தாங்க மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம் இது அந்த ஆவணத்தை பார்த்தா தான் எந்த அளவுக்கு வந்து தமிழ் கல்வெட்டுகள் மேலே அவங்க வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆவணத்தை தயாரித்து கொடுக்கக்கூடிய பணியில் தமிழகத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் மதிப்பிற்குரிய மாரிராஜன் அவர்கள் திருச்சி பார்த்தி அவர்கள் ஆரகலூர் வெங்கடேசன் அவர்கள் பத்திரிகையாளர் ஷஃபி முன்னா அவர்கள் வழக்கறிஞர்கள் அருண் மற்றும் திலக்குமார் ஆகியோர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு கொடுத்துருக்காங்க இப்படியான ஒரு பெரிய கூட்டு முயற்சியால் ரொம்ப துல்லியமான ஆவணங்களோட தனது தரப்பு வாதத்தை வந்து தமிழகத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் முன் வச்சாங்க அப்போ இந்த வழக்குல வந்து தொல்லியல் துறைக்கு எதிரான அழுத்தம்ங்கிறது இன்னும் அதிகரிச்சது மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு பிரதிகளை தமிழகம் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் தொல்லியல் துறை தொடர்பான நிறைய வழக்குகள் வந்து நீதிமன்றங்களை நோக்கி வர ஆரம்பிச்சது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கீழடி கொந்தகை மாதிரியான இடங்கள்ல வந்து நிறைய அகழாய்வுகள் நடத்தணும் அப்படின்னு எழுத்தாளர் எஸ் காமராஜ் அப்படிங்கிற மதுரையில் இருக்கக்கூடிய சமணர் படுக்கை உள்ளிட்ட வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நாகமலை புதுக்கோட்டையை சேர்ந்த ஆனந்தராஜ் அப்படிங்கிறவரும் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் வந்து சில மிக முக்கியமான வார்த்தைகளை வந்து சொன்னாங்க தமிழக வரலாற்றில் நீதித்துறை தமிழர்களின் சார்பாக நின்று உரத்த குரலில் பேசிய முதல் வார்த்தைகள் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லலாம் அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் கண்டறியப்பட்ட சுமார் ஒரு லட்சம் கல்வெட்டுகளில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழ் மொழிக்கான கல்வெட்டுகள் அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் கல்வெட்டு ஆய்வாளர் ப பணியிடங்களுக்கு ஏன் சமஸ்கிருதம் படித்தவர்கள் மட்டும் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு முதலாவது கேள்வி கேட்டாங்க அத்தோட அறுபதாயிரம் கல்வெட்டுகளும் தமிழுக்கான கல்வெட்டுகள் எனும் பொழுது அவற்றை ஏன் திராவிட மொழி கல்வெட்டுகள் என்று சொல்ல வேண்டும் அவற்றை தமிழ் மொழி கல்வெட்டுகள் என்றே சொல்லலாமே அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியையும் மாண்புமிகு மிகு நீதியரசர்கள் எழுப்பினாங்க இப்போ திராவிடம் அப்படிங்கிற சொல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து ஒரு வேற நிலைப்பாட்டில் பயன்படுத்துறாங்க அது மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய விமர்சனம் கூட கிடையாது ஆனால் வரலாற்று ஆய்வுன்னு வர்றப்போ வரலாற்று ரீதியான சொற்களை பயன்படுத்துறது தான் முறை இவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்கப்போ அதே வார்த்தையை கொண்டு வந்து வரலாறுலையும் வைக்கிறது வந்து ஒரு பிழையான முடிவு தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை ஒரு வட இந்தியர் அழிச்சார் அப்படின்னா அதை உடனே மிகப்பெரிய பிரச்சனைன்னு பேசுறது ஆனா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தெலுங்குகளோ கன்னடர்களோ மலையாளிகளோ அழிச்சாங்க அப்படின்னா அதை பற்றி பேசுனா நம்ம வந்து இன்னொரு திராவிட இனத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு தலைவர்களும் இருந்தாங்க அப்படி இருக்கிறது தகாதது தமிழக வரலாறு என்பது தமிழ் வரலாறு தான் திராவிட வரலாறு கிடையாது திராவிடம் அப்படிங்கிற சொல் தோன்றுவதற்கு மிக குறைந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இனம் தமிழ் இனம் அப்ப அந்த இனத்தோட வரலாறு நம்ம திராவிட வரலாறு அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை மணியை நீதித்துறை அடிச்சாங்க அந்த முழக்கம் இருக்கு இல்லைங்களா அது வந்து தமிழக அரசியல் களத்திலையும் சரி தொல்லியல் களத்திலையும் சரி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது இப்படியாக நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்கிறப்போ மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொன்னாங்கன்னா அது எங்கள் கொள்கை முடிவு அப்படின்னு சொன்னாங்க அதாவது தமிழ் கல்வெட்டுகள் தான் அதிகமாக இருக்கு சமஸ்கிருத கல்வெட்டுகள் ரொம்ப குறைவாக இருக்கு ஆனால் கல்வெட்டுகளை படிக்கிற பணியிடத்துக்கு அவங்க நியமிக்கிற நபர் வந்து சமஸ்கிருதம் தான் ஆனால் தமிழ் படித்தவர் கிடையாது இதுக்கு பேர் கொள்கை முடிவு அப்படின்னு இந்திய தொல்லியல் துறை நீதிமன்றத்துக்கே பதில் சொன்னாங்க எந்த ஒரு ஆய்வும் செய்யாமல் எந்த ஒரு குழு கூட்டியும் முடிவெடுக்காம தன்னிச்சையாக தனது விருப்பு விருப்புகளை கேட்டபடி தான் தொல்லியல் துறையினுடைய பல்வேறு விதிகள் வந்து இந்த மாதிரி விதிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வழக்கில் தொல்லியல் துறை வந்து தமிழ் கல்வெட்டுகளை வாசிக்கிறதுக்கு கூட சமஸ்கிருத ஆய்வாளர்களை தான் நியமிப்போம் அப்படின்னு சொன்னப்போ அந்த நீதியரசர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா அரசின் கொள்கை முடிவு என்றாலும் கூட ஒன்றன் அடையாளத்தை மறைக்கும் வகையில் அது இருக்கக்கூடாது அனைத்து மொழிகளும் முக்கியமானவை அதனால் அதன் அதன் முக்கியத்துவமும் சிறப்பும் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதித்துறை சொன்னாங்க இந்த சம்பவம் கூட இப்போ பத்திரிகைகள ரொம்ப பரவலாக பேசப்பட்டது தொல்லியல் துறை இவ்வளவு பாரபட்சமாக செயல்படுதா அப்படின்னு சாமானிய மக்கள் கூட பேச ஆரம்பிச்ச முதலாவது தருணம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாட்கள் போன பின்னாடி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து நீதிபதி கிருபாகரன் அவர்களோட அமர்வு கொடுத்தது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டறியப்பட்ட ஒரு லட்சம் கல்வெட்டுகளில் சுமார் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் தமிழ் மொழியை சேர்ந்த கல்வெட்டுகள் என்னும் பொழுது அந்த கல்வெட்டுகள் ஏன் மைசூரில் வைக்கப்பட வேண்டும் கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் காவிரி பிரச்சனை இருக்கும் நிலையில் தமிழகத்திலேயே கல்வெட்டுகளை வைத்து பராமரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி சென்னையில் இயங்கி வரும் மத்திய தொழில்துறையின் கல்வெட்டுகள் கிளையை தமிழ் கல்வெட்டியல் கிளை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் மத்திய தொல்லியல் துறையிடம் உள்ள தமிழ் தொடர்பான அனைத்து ஆவணங்கள் அனைத்து தமிழ் கல்வெட்டு பிரதிகளையும் சென்னை தமிழ் கல்வெட்டியல் கிளைக்கு ஆறு மாதங்களுக்குள் மாற்ற வேண்டும் மத்திய தொல்லியல் துறையில் உள்ள கல்வெட்டு பிரிவு உள்பட அனைத்து பிரிவுகளிலும் போதுமான நிபுணர்களை பணியமர்த்த வேண்டும் சென்னை கல்வெட்டியல் பிரிவுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து தர வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான தீர்ப்பு அந்த அமர்வு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய கல்வெட்டு பிரிவு அப்படிங்கிறது வந்து ஒரு தனி பெயரில் அதாவது தமிழ்மொழி கல்வெட்டுகள் பிரிவு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக மைசூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பிரிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னும் இந்த தொல்லியல் துறை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த பைப்பிரதிகள் எல்லாம் இங்கே சென்னைக்கு வந்த உடனே நம்ம கடமெல்லாம் முடிஞ்சு போச்சா நமக்கு வந்து இழப்பினுடைய விளிம்பில் இருந்த வரலாறு மீட்கப்பட்டுட்டா அப்படின்னு பார்க்க கிடையாது ஏன்னா இந்த வரக்கூடிய கல்வெட்டு பிரதிகளில் எத்தனை கல்வெட்டு பிரதிகள் படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை சில கல்வெட்டு பிரதிகள் வந்து படிக்கக்கூடிய நிலைமையில் இல்லைன்னா நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே போயிட்டு திரும்ப ஒரு படி எடுக்கணும் அப்படி படி எடுக்கிறப்போ முன்னாடி கிடச்ச அதே கல்வெட்டு பிரதி தான் இப்போ கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கர்நாடகாவிலையாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆந்திராவிலையாக இருக்கட்டும் அல்லது தெலுங்கானாவிலேயா இருக்கட்டும் அங்கெல்லாம் இருந்த தமிழ் கல்வெட்டுகள் மேலேயே செதுக்கி அதை கன்னட கல்வெட்டாகவோ தெலுங்கு கல்வெட்டாகவோ மாற்றக்கூடிய முயற்சிகள்ங்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு அப்போ நமக்கு வந்து அந்த கல்வெட்டு திரும்ப கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் தான் இது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டுகளில் அங்கே கிடைச்ச கல்வெட்டுகள் இன்னைக்கு அங்கே இல்லை உடைக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து எவ்வளவு கல்வெட்டுகள் திரும்ப கிடைக்கும் எவ்வளவு கல்வெட்டுகள் வந்து கிடைக்காம போகும் எவ்வளவு கல்வெட்டுகளை நம்மளால் மீட்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நமக்கு இப்போ வந்து பதில் கிடையாது அந்த கல்வெட்டு மைப்படிகள்லாம் சென்னைக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து ஆய்வு நடத்தி தான் அந்த முடிவுகளே பெற முடியும் இப்படியெல்லாம் ஆய்வு நடத்தி கல்வெட்டுகளை வந்து மீட்டு அதற்கப்புறமா அந்த கல்வெட்டுகளை வந்து பதிப்பிக்கிறப்ப தான் அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள்லாம் நமக்கு தெரிய வரும் ஏன்னா தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒவ்வொரு கல்வெட்டு மிக முக்கியமான கல்வெட்டு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சோழர்கள்லாம் வந்து பிரம்மதேயம்ங்கிற முறையை கொண்டு வந்தாங்க சோழர்கள் தான் முதன் முதலாக பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கும்பலே சொல்லியிருந்த தான் பூலாங்குறிச்சியில வந்து கலப்பிரர் கால கல்வெட்டு கிடைச்சது அந்த கல்வெட்டு கிடைக்கிறப்ப தான் கலப்பிரர்கள் காலத்திலேயே பிரம்மதேயம்ங்கிறது இருந்திருக்கு சோழர்கள் வந்து பிரம்மதேயத்தை வந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு தான் கொடுத்து அவங்க திருப்பி அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனால் களப்பிரர்கள் பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு வந்து தலைமுறை துலைமுறையாக வச்சுக்கக்கூடிய ஒரு சொத்தாக கொடுத்தாங்க வந்து பிராமணர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நிலம் சுவார்ந்தார்களாக களப்பிரர்கள் களத்துல இருந்தாங்க களப்பிரர்கள் ஆட்சி அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு எதிரான ஆட்சி கிடையாது ஆதரவான ஆட்சி அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்றாதாரமாக அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டுங்கிறது இருந்தது அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு மாதிரி இன்னும் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுகள் மைசூர்லேருந்து வரக்கூடிய அந்த கல்வெட்டு பிரதிகளில் இருக்கக்கூடும் அந்த கல்வெட்டுகளும் வெளியில் வந்ததுன்னா தான் தமிழர்களுடைய நாகரிகம் வரலாறு பற்றின ஒரு முழுமையான முடிவுக்கு நம்ம வர முடியும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் இருபதாயிரம் கல்வெட்டுகள் வந்து சோழர்களுடைய தொடர்புடைய கல்வெட்டுகளாக இருக்குது அந்த இருபதாயிரம் கல்வெட்டுகளில் ரெண்டே ரெண்டு கல்வெட்டுகளை தப்பாக படிச்சுட்டு சோழர் காலத்தில் தீண்டாமை இருந்தது அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லி சோழர்கள் வந்து தீண்டாமையை கண்டுபிடிச்சவங்க அப்படின்னா வரலாறை மாற்றி எழுதி வச்சுருந்தாங்க பின்னாடி நான் வந்து கல்வெட்டுகள் ஆய்வு பண்ணுறப்போ நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் வந்து தீண்டாமை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ஆனால் தமிழக மக்களுக்கு கல்வெட்டுகள் பற்றி அதிகமாக தெரியாத காரணத்தினாலையும் தமிழர் அல்லாதவர்களும் ஆரியர்களும் கல்வெட்டு படிக்கக்கூடிய பணியில் அதிகமாக இருக்கிற காரண நமக்கு வந்து தமிழர்களுக்கு எதிரான தகவல்கள் தான் கல்வெட்டுகளில் இருந்து எடுத்து பரப்பப்படுது அல்லது தமிழர்களுக்கு எதிரான கல்வெட்டுகள் இவங்களால் வந்து ரொம்ப செயற்கையாக உருவாக்கப்படுது அந்த கூடிய வாசகத்தையே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிச்சு மறைச்சு உருட்டி சொல்லி இந்த கல்வெட்டில் பார்த்தீங்களா பாண்டியர்கள் இப்படி பண்ணாங்க சோழர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னு திரிக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த கல்வெட்டுகள் தொடர்பான நிகழ்வுகளையும் நகர்வுகளையும் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும் இப்போ வந்து அவங்க கல்வெட்டு பிரதிகள்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பின்னாடி எப்ப கல்வெட்டு பிரதிகள் வருது அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் பார்க்கணும் அந்த கல்வெட்டு பிரதிகள் வந்து முறையாக ஆய்வு செய்யப்படுதா அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் பார்க்கணும் நூறு ஆண்டுகளாக தமிழ் கல்வெட்டுகள் வந்து வெளிவரல அந்த கல்வெட்டுகள் எவ்வளவு சீக்கிரமா வரணும் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு வரப்படணும் அதற்கான அழுத்தங்களையும் தமிழ் மக்கள் கொடுக்கணும் அதனால நமது கண்ணையும் கருத்தையும் தமிழ் கல்வெட்டுகள் மேல வைப்போம் நூறு வருஷமா நம்ம வந்து தமிழ் கல்வெட்டுகளை பத்தி யோசிக்காம நம்ம வரலாறுல ஒரு பெரிய பகுதியை இழந்துட்டோம் அந்த இழப்பில் இருந்து மீளத்துக்கான ஒரு கடைசி வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது இந்த கடைசி வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கடைசி வாய்ப்பில் இருந்து நம்மளுடைய கண்ணையோ கருத்தையோ கொஞ்சம் கூட நம்ம நகர்த்தாமல் இருக்கணும் அப்படி இருந்தோன்னா தான் நம்ம கையில் இருக்கிற வரலாறாவது பாதுகாக்கப்படும் அதனால தமிழர்கள் வந்து இந்த வரலாற்று அழிப்புங்கிறது எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் வரலாற்றை மீட்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கோங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வரலாற்று மீட்புக்கான அனைத்து அழுத்தங்களையும் அனைத்து தமிழர்களையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் முன் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் தமிழர்களே நமது வரலாற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை இது நமது வரலாறு நமது குழந்தையங்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு வரலாறு அதனால அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் நன்றி வணக்கம்